மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு மாணவர் தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பையே நீங்கள் தடுக்கலையா இப்போ இந்த மும்மொழி கொள்கை என்பது வந்து தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத கொள்கை இது ஏன் சரியாக வராதுன்னு சொல்லி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலேயே பல விஷயங்கள் நடந்து பல போராட்டங்கள் நடைபெற்று அப்போ இருக்கக்கூடிய பிரதமர் நேரு அவர்களே வந்து தமிழகத்திற்கு இருமொழி தான் அப்படின்னு சொல்லி கடந்த ஐம்பது வருடத்திற்கும் மேலாக நாம் வந்து இருமொழி கொள்கையை தான் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது வந்து என்னென்னா பின்புறை வழியாக இந்தியை திணிக்கும் முறை இப்போ வந்து இனிக்க இனிக்க பேசுவாங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கவங்களாம் தமிழ் படிக்க முடியும் இதனால் தமிழ் வளரும் மற்ற மொழிகளை படிக்க முடியும் இங்கே வந்து இந்தி தான் மூணாவது லாங்குவேஜாக இந்தி தான் படிக்கணும்னு கிடையாது நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் பெங்காலி படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் உருது படிக்கலாம் துளு படிக்கலான்னு எல்லா கதையும் சொல்லுவாங்க ஆனால் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் செயல்படுத்தும் முறைன்னு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மற்ற மொழிகளுக்கு அந்த டீச்சர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு எந்த பணமும் அலாட் பண்ண மாட்டாங்க நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஹிந்திக்கு எவ்வளோ பணம் அலாட் இருக்காங்கன்றது தெரியும் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ பணம் அலாட் பண்ணுறாங்கன்றது தெரியும் மற்ற மொழிகளுக்கு அதே அளவில் எந்த பணம் அலாட் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆக இந்த மும்மொழி கொள்கை வந்து ஒரு ஏற்பான திட்டம் கிடையாது இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை இந்த இருமொழி கொள்கையை வைத்தே நம்மால் வந்து ஒரு சிறப்பான கல்வி கட்டமைப்பை வந்து உருவாக்க முடிகிறது இந்தியாவிலேயே நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாவதோ முதலாவது மாநிலமாக தமிழகம் இருக்குது அதே போல் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லக்கூடிய உயர்கல்வியில் சென்று சேரக்கூடிய மாணவர்கள் அது வந்து பெண்கள்லையும் சரி ஆண்கள்லையும் சரி தமிழகம் தான் வந்து முதலிடத்தில் இருக்குது நாம் இங்கே ஒரு சிறப்பான ஒரு கல்வி கட்டமைப்பை உருவாக்கி தமிழகம் வளர்ச்சி பாதையிலே நான் முன்னோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறது இப்போ எதுக்கு இந்த மொமொழி கொள்கை அப்படி என்பது தான் ஒரு கேள்வி நீங்கள் வந்து அங்கே இருக்கவங்க வந்து தமிழ் படிக்கலாமே தமிழ் படிக்க முடியுமா தமிழ் படிக்கிறதுக்கு உதவியாக இருக்குன்னா அங்கே இருக்கவங்க வந்து வட இந்தியாவில் இருக்க தமிழர்கள் தமிழ் படிக்கணும்னா அவங்க இரண்டாவது மொழியாக தமிழை ஆஃப் பண்ணணும் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார்களா என்பது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி கண்டிப்பாக அந்த அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் ஏற்படு ஏற்படுத்தி கொடுக்கப்பட மாட்டாது ஏன்னா இவங்க அலாட் பண்ணுற அந்த பணம் ஒவ்வொரு மொழி வளர்ச்சிக்காக இவங்க அலாட் பண்ணுற பணமே வந்து இதற்கு சான்று புதிய கல்விக் கொள்கையில் ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் மாணவர்களுடைய கல்வியின் மீது பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துவாங்க இதன் மூலமா மாணவர்களுடைய கல்வித்தரம் உயரத்தனம் போகிறது மூன்றாவது ஐந்தாவது எட்டாம் வகுப்புகளுக்கு தேர்வு வைத்து மாணவர்களின் அவர்களுடைய திறனை எடை போடுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த புதிய கல்விக் கொள்கையை சொல்கிறது இது வந்து பிஞ்சுகளுக்கு நஞ்சை போன்றது இந்த தேர்வு முறை இதில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சகம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கிளியர் அண்ட் அவுட் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய செயல்திட்டம் என்னென்னா மீண்டும் குலக்கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய திட்டம் அது என்ன அப்படின்னா இப்போ ஐந்தாவதில் நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா உங்களை வந்து ரெகுலர் பள்ளிக்கு வந்து ரெகுலராக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களாம் அவங்கள வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்களாம் பத்து வயது குழந்தை அஞ்சாவதுனால் பத்து வயது குழந்தை பத்து வயது குழந்தைக்கு நீங்கள் என்ன கையில் என்ன ஸ்பேனரையும் அந்த இதையும் உளியும் கொடுத்து என்ன தொழிற்கல்வியை கற்றுக் கொடுக்க போகிறீங்க ஒரு தலைமுறையே வந்து கல்வி இல்லாதவனாக ஆக்க வேண்டும் அதாவது ஆர்எஸ்எஸ்டைய அஜெண்டா ரொம்ப ரொம்ப தெளிவு ஆக்சஸ் டு எஜுகேஷனை ஸ்டாப் பண்ணணும் எல்லோருக்கும் கல்வி கிடைக்கக்கூடாது எல்லோரும் படித்து உயர்ஜாதி இந்துக்களோட சண்டை போடக்கூடாது பதவிகளுக்கு மெடிக்கல் சீட்டுக்கு இன்ஜினியரிங் சீட்டுக்கு சண்டை போடக்கூடாது என்ற ஒரே காரணத்தை மனதில் வைத்துக் தான் இப்படிப்பட்ட திட்டங்கள் வந்து ஏற்றப்படுகிறது இந்த புதிய கல்விக் கொள்கையில் ஆறாம் வகுப்பு முதலே மாணவர்களுக்கு தொழில் கல்வியை அறிமுகப்படுத்துறாங்க இதை எந்த வகையில நீங்க குலக்கல்வி அப்படின்னு அடையாளப்படுத்துறீங்க இல்ல இப்போ இதை ஏன் குலக்கல்வின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா இப்போ ஒகேஷனல் ட்ரைனிங் அஞ்சாவதுக்கு அப்புறம் ஒகேஷ்னல் ட்ரைனிங்னு வச்சுக்கோங்க என்ன அவங்க அப்பா வழியே இல்லை ஆப்ஷனே கிடையாது பத்தாவது படிக்க முடியாதுன்னா அவங்க அப்பா என்ன சொல்வார் அவங்க அப்பா வந்து ஒரு தச்சராக இருந்தால் ஒரு பொற்கொள்ளராக இருந்தால் ஒரு உழவனாக இருந்தால் என்ன சொல்வார் அட்லீஸ்ட் நீ எனக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் நீ இதை கற்றுக்கோ அப்படி தானே சொல்வார் இப்போது இதை வந்து எதோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய தொழிலாளர் சட்டத்தில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க என்ன அமெண்ட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதினாலு வயதுக்கு கீழே இருக்க எல்லாருமே வந்து குழந்தை தொழிலாளி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்ன சொல்கிறாங்க இந்த புதுசாக பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட் இப்போ இல்லை இதுக்கு முன்னாடியே இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அது இப்போ சட்டமாக இருக்குது என்ன அப்படின்னா பதினாலு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை எங்கேயும் போய் தொழில் பண்ணக்கூடாது ஆனால் அவர்களுடைய அப்பாவுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க ஸோ யார் வந்து அந்த குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எதில் எந்த எந்த அப்பாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணோம் ஒரு டாக்டருக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஒரு வக்கீலுக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த குழந்தை இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியுமா யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஒரு உழவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஒரு தச்சனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இதோடைய நோக்கம் என்ன ஆக எல்லா திட்டத்தையும் அதாவது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாதது போல் எல்லாத்தையும் சட்டங்களை மாற்றி மீண்டும் அதை இப்போ அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்து மதத்தில் வந்து அந்த வர்ணாசிரம தர்மம் என்பது வந்து ஒரு இருந்து கொண்டே இருக்கிறது அதன்படி இவர்கள் வந்து இந்த தொழிலை தான் செய்ய வேண்டும் அதை வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டும் அந்த ஹைரார்கி அந்த இது வந்து மாறிவிடக்கூடாது கட்டமைப்பு மாறிவிடக்கூடாது ஜாதிய கட்டமை கட்டமைப்பு மாறிவிடக்கூடாது என்பதற்காக ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது அதனுடைய எடுத்துக்காட்டு தான் சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு வகையில் மாணவர்களுக்கு தேர்வுங்கிறது நிச்சயம் தானே ஆனால் திமுக மட்டும் தொடர்ந்து இந்த நுழைவுத் தேர்வு திட்டத்தை எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்களே ஏன் நுழைவுத் தேர்வுகள் என்பதே வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் நம்ம வந்து இங்கே ப்ளஸ் டூ வரைக்கும் தரமான கல்வியை எல்லோருக்கும் கொடுக்குறோம் அப்போ நீங்கள் ப்ளஸ் டூவில் எக்ஸாம் எதுக்கு ஃபைனல் எக்ஸாம் எதுக்கு உங்களை வந்து நீங்கள் சரியாக இருக்கின்றதுனால தான் உங்களை வந்து தேர்ச்சி பெற்று அனுப்புகிறோம் அப்போ நீங்கள் எதுக்காக பள்ளிக்கூடங்களில் பாடம் கற்றுக் கொடுக்குறீங்க அப்போ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் உங்களுக்கு வந்து இதுக்குன்னா நம்ம எல்லாமே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை வச்சியாக போயிடலாம் அந்த அந்த எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாமுக்காகவே படிக்கிறதுக்காக போயிடலாம் அந்த எக்ஸாமே ஃபைனல் எக்ஸாமாக கொண்டு வந்துடலாம் நீங்கள் எதுக்காக ப்ளஸ் டூவில் ஒரு ஃபைனல் எக்ஸாம் கொண்டு வரணும் இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வந்துவிட்டாலே அதோடு சேர்ந்து வரக்கூடிய வால் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த வால் வந்து என்னென்னா இது கோச்சிங் சென்டர்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பெரிய மிகப்பெரிய கல்விக்கு இதுவாக இருக்கட்டும் கல்வி நிறுவனமாக இருக்கட்டும் ஐஐடி தான் இந்தியாவிலேயே பெரிய இது அதில் இடம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஐஐடியில் தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதி புத்திசாலிகள் எல்லாமே படிக்கிறாங்க மிகப்பெரிய வகையெல்லாம் படிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த ஐஐடியில் அஞ்சாயிரம் பேர் வருஷத்தில் சேர்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியா முழுக்க அஞ்சாயிரம் பேரில் ஒருத்தர் கூட கோச்சிங் சென்டருக்கு போகாமல் ஸ்ட்ரைட்டாக ஐஐடி எழுதி பாஸ் பண்ணிட்டார் வந்தார்னு சொல்ல சொல்லுங்கள் கிடையவே கிடையாது எல்லாருமே கோச்சிங் சென்டருக்கு போய் தான் அதில் போய் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க ஸோ இப்போ இந்த கோச்சிங் சென்டர்னு வரும்பொழுது கோச்சிங் சென்டர் எங்கே இருக்கும் நகரங்களில் மட்டும்தானே இருக்கும் கோச்சிங் சென்டரு கிராமப்புறங்களில் இருக்குமா கோச்சிங் சென்டரு அதோடு இல்லாமல் வேறு எங்கேயாவது நகரத்தை அடுத்து இருக்கக்கூடிய வேறு ஏதாவது டூ டயர் சிட்டியில் இருக்குமா கோச்சிங் சென்டரு கிடையாது இருக்காது ஸோ நகரத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தரமான கல்வி கிராமப்புற மக்களுக்கு வந்து கிடையவே கிடையாது இது இது இந்த கிராமப்புற மாணவர்கள் பயன்பெற வேண்டும் அவர்களை வந்து இந்த கல்வி இதிலிருந்து ஒதுக்கி வைத்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால்தான் கல்வி இந்த நுழைவுத் தேர்வுகளை தொடர்ந்து எதிர்த்து வந்தோம் ஆக எப்படி பார்த்தாலுமே இந்த நுழைவுத் தேர்வுகள் எந்த வகையில் நுழைவுத் தேர்வுகள் வந்தாலுமே அவை கிராமப்புற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு எதிரானதாக தான் இருக்கும் அதனால் அந்த ஒரே காரணத்தினால நாங்கள் அதை எதிர்க்கிறோம்